நமஸ்காரம் சத்குரு. தமிழர் கலாச்சாரத்தில் ரொம்ப முக்கியமான பொங்கல் பண்டிகை போகி, சூரிய பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல்னு தொடர்ச்சியாக நாலு நாள் விழாவாக கொண்டாடுறோம். இதோட தாத்பரியம் என்ன? நம்ம உயிருக்கு மூலமான சூரியனுக்கு வரவேற்பு பண்ணணும். அடுத்தது, நம்ம உயிருக்கு உதவியாக இருக்கிற எல்லா ஜீவங்கள் கூட ஒரு நன்றி உணர்வு நாம் கொண்டு வரணும். அடுத்தது, நம்ம கூட இருக்கிற சமூகம், நம்ம சுத்தம் இருக்கிற நம்ம நண்பர்கள், சொந்தக்காரர், நமக்கு தேவையானவங்க எல்லாருமே போய் பார்க்கணும். என்னத்துக்குன்னா, மனிதன்னா ஒரு சமூக ஜீவி. இந்த உலகத்தில் நாம் வெற்றிகரமாக செயல் செய்யணும்னா நம்ம சுத்தம் இருக்கிற எல்லார் கூட ஒரு இணைஞ்சு வாழணும். உடல் கூட தொடர்பாக இருக்கிற துணி எல்லாமே ஒரு வருடம் முடிஞ்சிச்சுன்னா எல்லாம் எரிச்சிட்டு புது துணி போட்டுக்கணும், ஒரு புது ஆரம்பமாக இருக்கணும். இந்த நேரத்தில் ஒரு விரதமாக இருக்கிறதுனால அதுக்கப்புறம் அடுத்தது எப்படி வருடத்துக்கு ஒரு தடவை நாம் பயிர் வைக்கிறோமோ அதே விதமாக பிரத்தியொரு குடும்பத்துலேயும் ஒரு புது குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. என்னதுக்குன்னா, விவசாய குடும்பங்களில் எவ்வளோ பேர் குழந்தை இருக்கிறாங்கன்றது நம்முடைய பொருளாதாரத்துடைய நன்மை நிர்ணயிக்கும். இந்த போகி என்ன பழசெல்லாமல் எரிச்சுட்டு புது ஆரம்பம் நாம் பண்ணணும். இந்த தீ வச்சுட்டு அதுக்கு மேலே எல்லாமே நடப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. எதுக்குன்னா, அதில் எதனால் மைனர் இன்ஃபெக்ஷன்ஸ் அது இது இருந்த எல்லாமே உடலில் நாம் இருக்கிற மாதிரி அதுக்கு ஒரு வாய்ப்பு. வேறு இப்போ இருக்கிற மாதிரி வசதி இல்லாமல் அப்போ இல்லாததுனால கலாச்சாரத்தில் இந்த மாதிரி ஒரு விஞ்ஞானபூர்ணமாக அதே நேரத்தில் ஒரு கொண்டாட்டமாக இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அது துணிமணி என்ன ரெண்டு மூணு இருக்கும், அது எரிச்சிட்டா தான் புதுசு வாங்குவாங்க, இல்லைன்னா அதே உபயோகப்படுத்தே இருப்பாங்க. முக்கியமாக பெண்ணுடைய உடலில் அந்த கிளீன்லினஸ், ஹைஜீன் இல்லைன்னா பல பிரச்சனை வரும். எல்லாத்துக்கும் முக்கியமானது அவள் ஆரோக்கியம். அதுக்கு மேலே இன்னொன்று என்ன, அவள் குழந்தை உருவாக்குற ஒரு தன்மை குறைஞ்சி போகக்கூடாதுன்ற ஒரு நோக்கம். இப்போது 100 துணிமணி வச்சுருப்பாங்க, எரிக்க மாட்டாங்க யார். அப்போனா 2-3 இருக்கும், அதனால் எரிச்சுட்டு புதுசாக எல்லாமே வாங்கிக்கிறது. இது வெறும் துணிமணி எரிக்கிறது மட்டும் இல்லை, முக்கியமானது என்னென்னா, ஒரு வருடத்தில் வாழ்கிறதுல ஏதோ வீட்டுக்குள்ளேயே ஏதோ மனஸ்தாபங்கள் வரும், சண்டை வரும், விவாதங்கள் வரும், வெளியே கூட நிறைய விஷயம் வரும். இந்த நேரத்தில் எல்லாமே சேர்ந்து பழசெல்லாமே எரித்து ஒரு புதுசாக நம்ம எல்லாமே ஆரம்பிக்கலான்ற ஒரு நோக்கம். இந்த ஒரு நோக்கம் நமக்கு இல்லைன்னா ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்ம வாழ்க்கை முழக்கமாக நம்ம கூடயே வரும். பழைய கர்மா எல்லாம் இறக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு. அந்த நாள் எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல எரிச்சிட்டாங்கன்னா பழசு முடிஞ்சு போச்சு. இப்போ புது வாழ்க்கைன்னா ஒரு உற்சாகமாக போய் நாளைக்கு செய்கிற செயல் ஒரு உற்சாகமாக, ஒரு புது உற்சாகமாக, ஒரு புது ஆரம்பத்தோட நாம் ஆரம்பிக்கிறது ஒரு நல்ல நோக்கம்தான். அந்த மாதிரி இப்போ கூட வச்சுக்கலாம். சில விஷயம் நமக்கு அந்த காலத்தில் இருந்ததுக்கு இந்த இப்போதுக்கு மாறி போயிருக்கலாம், ஆனால் அடிப்படை மாறலை. எப்படி இருந்தாலும் பழைய சுமை எல்லாமே எடுத்து போனால் நாளைக்கு, இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை எல்லாமே நாளைக்கு எடுத்து போனால் நாளுன்றது நமக்கு நல்லா இருக்காதுன்ற எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் முக்கியமாக நம்மக்கிட்டே இருக்கிற பழசு நாம் விட்டுடணும். பழசு விட்டுடணுன்னா பழைய கோபங்கள் இருக்குது, பழைய பரிதாபங்கள் இருக்குது, பழைய பொறாமை இருக்குது, பழைய வெறுப்பு இருக்குது, இது எல்லாமே எரிச்சுட்டு ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலான்றது நாம் வச்சுக்கணும். இப்போ ரெண்டாவது பொங்கல் நாள் என்னென்ன, சூரிய பொங்கல். எதுக்கு சூரிய பொங்கல்னு சொல்கிறோன்னா, இதுக்கு நம்ம இந்த பூமிக்கு சூரியனுக்கு ஒரு தொடர்பு இருக்குது. இந்த மார்கழி மாதத்தில் நம்ம வடக்கு பாகத்தில் இருக்கிற இந்த பூமிக்கு வடக்கு பாதி இருக்குது, இதில் நமக்கு சூரியனுடைய சக்தி குறைஞ்சி போச்சு. இதனால் உயிர் சக்தி குறைஞ்சி போயிடும், விதை சரியாக முளையாது, நாம் ஒரு கருத்தரல் கூட நடக்கக்கூடாதுன்னு நம்ம கலாச்சாரத்தில் பார்த்து வந்திருக்கிறோம். என்னத்துக்குன்னா, இந்த நேரத்தில் விதை ஒரு முழுமையாக வளராது. என்னத்துக்குன்னா, சூரியனுடைய சக்தி நம்மக்கிட்ட இல்லை. இதனால் சூரியனுக்காக ஒரு கொண்டாட்டம் திருப்பி வந்துட்டியே, நம்ம உயிர் காப்பாற்றுக்கிறதுக்கு, நம்ம உயிருக்கு மூலமான சக்தியாக இருக்கிற சூரியனை நீ திருப்பி நம்ம நோக்கி வந்துட்டியேன்றதுக்காக பொங்கல். இது சூரிய பொங்கல். சூரியன் இல்லாமல் எப்படி நாம் பயிர் வளர்த்துவோம், எப்படி நாம் இந்த உயிர் நடத்துக்கிறோம்? இந்த நாள் அவனுக்கு ஒரு பெரிய நன்றி. அது மட்டும் இல்லை, எதிர்பார்க்குறோம், வரவேற்பு பண்ணுறோம், திருப்பி வாப்பா நம்ம நோக்கி, இல்லைன்னா நீ வரலைன்னா நமக்கு உயிர் நடக்காதே என்ற நோக்கத்தில் இது புரிஞ்சு நாம் அவனுக்கு வரவேற்பு இந்த சூரிய பொங்கல்.
என்ன உணவு எங்கே வருதுன்னு உங்களுக்கு தெரியலையா? சூப்பர் மார்க்கெட்லேருந்து தானே வருது. நீங்கள் சரி, ஏதோ ஐடியில் அது இது பண்ணியிருக்கலாம், என்னென்னமோ பண்ணியிருக்கலாம் நாம். ஆனால் எல்லாத்துக்கும் பெரிய சாதனை என்னென்னா, ஒரு 120 கோடி மக்களுக்கு தேவையான உணவு நாம் எந்த ஒரு மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல், நம்ம விவசாயி இப்போ கூட நமக்கு உணவு இல்லாமல் பண்ணல. இதே ஒரு பெரிய சாதனை, மகத்தான சாதனை. இது ஒரு சாமானியமான சாதனை இல்லை. ஆனால் கவனம் இல்லாமல் இருக்கிறோம் நம்ம அதை பற்றி. அங்கே போய் பார்த்திங்கன்னா கிராமத்தில் எந்த விதமான வசதி இல்லை, ஒரு ஸ்டோரேஜ் இல்லை, ஒரு சயின்டிஃபிக்கு பெரிய சப்போர்ட் இல்லை, ஏதோ அங்கங்கே சொல்லிக்கிறாங்க. முக்கியமாக அவனுடைய திறமையினால தான் நம்ம நாடே இப்படி நடந்திருக்குது. நம்ம நாடு இப்படி இந்த அளவுக்கு நடக்கிறதுக்கு முக்கியமாக நம்ம விவசாயிக்கு இருக்கிற திறமையினால தான் இது நடந்திருக்குது. மக்களை இது உணராமல் போயிருக்கிறாங்க. இது கட்டாயமாக நாம் மக்கள் கவனத்தில் கொண்டு வரணும். இதுவரைக்கு பணம் நம்மக்கிட்ட பணம் இல்லாமல் உணவு வாங்காமல் இருக்கலாம். ஆனால் நம்ம உணவு இல்லாமல் இருக்கிற மாதிரி சூழ்நிலை இதுவரைக்கும் நம்ம நாட்டில் வரல. இதுக்கு அடிப்படையே நம்ம விவசாயி. நாம் எல்லா நகரத்தில் இருக்கிறவங்க எல்லாமே கும்பிடணும். அந்த நாளானாலும் ஒரு வருஷத்தில் ஒரு நாள் ஆனாலும் கும்பிடணும். என்ன கேட்டிங்கன்னா, டெய்லி சாப்பிட்றப்போ நம்ம முன்னாடி உணவு வந்தப்போ வேறு ஏதோ கடவுள் கும்பிட வேண்டாம். நீங்கள் நம்ம விவசாயிக்கு நாம் கும்பிடுக்கணும். 120 கோடி மக்கள் ஒரு நாள் கூட சாப்பாடு இல்லாமல் இவ்வளோ நாள் கொண்டு வந்திருக்கிறாள். இதுக்கு நன்றி இல்லைன்னா, இதுக்கு ஒரு கவனம் இல்லைன்னா எப்படி நாம்? மாட்டுக்கு ஒரு பெரிய விழா மாட்டு பொங்கல். என்னத்துக்குன்னா, ஜீவ ஜந்து இல்லாமல் மாட்டுன்னா வெறும் மாட்டு மட்டும் இல்லை, ஜீவஜந்து எல்லாமே நம்ம சுத்தம் இல்லாமல் நாம் இங்கே உயிரோடு இருக்க முடியாது. அதுலேயும் நாம் ஒரு விவசாய கலாச்சாரமாக வளர்ந்து வந்திருக்கிறதுனால மாட்டுக்கு நமக்கு ஒரு ஆழமான ஒரு சம்பந்தம் இருக்குது. நம்ம வயலில் வேலை செய்கிறவன அவனு தான், நாம் குடிக்கிற பால் அந்த மாட்டில் தான். நம்ம தாய்க்கப்புறம் முக்கியமான ஒரு உயிர்னா இந்த மாட்டு தான். நமக்கு என்னதுக்கான நெஞ்சு பால் கொடுக்குறா? மாட்டு தாய் சமானம் தானே. இதனாலே மாட்டுக்காக ஒரு விழா, எல்லா ஜீவங்களுக்காக ஒரு விழா. இது நாம் மட்டும் கொண்டாடுறது இல்லை, நம்ம கூட சேர்ந்து செயல்படுற எல்லா ஜீவத்துக்கு ஒரு விழா வச்சிருக்கிறோம். இது மாட்டு பொங்கல். இப்போ எங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டாட்டம் ஆயிடுச்சு. உபயோகப்படுத்துகிற கருவிகளுக்கு எல்லாமே கொண்டாட்டம் பண்ணிட்டீங்க. மாடுக்கு கூட கொண்டாட்டம் பண்ணிட்டீங்க. இப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா? அவருக்கு ஏதோ ஒன்று பண்ணணும் தானே. நமக்கு எதே இருந்தாலும் சரி, நமக்கு எவ்வளோ திறமை இருந்தாலும் சரி, எவ்வளோ சொத்து சம்பத்து இருந்தாலும் சரி, நம்ம சுத்தம் இருக்கிற சூழ்நிலை, நம்ம சுத்தம் இருக்கிற ஜனத்தொகை, ஒரு அன்பா ஒரு ஈடுபாடாக நம்ம வச்சுக்கலன்னா நம்ம வளர்ச்சி ரொம்ப போகாது. இதனால் காணும் பொங்கல்ன்றது ஒரு கம்யூனிட்டி ஒரு ஃபீலிங் கொண்டு வரதுக்காக இல்லை, எல்லாத்துக்கும் முக்கியமாக ஒரு சமூகம் நல்லா நடக்கணுன்னா இருக்கிற அங்கே போய் இருக்கிற ரெண்டு பேருக்குள்ளே ஒருத்தர் பார்த்தா இன்னொருத்தருக்கு ஒரு அன்பு மரியாதை இல்லைன்னா அந்த சமூகம் வளர்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு ஒத்துமை இல்லைன்னா ஒரு சமூகம் வளர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது ரொம்ப ரொம்ப தேவையானது. இந்த நவீன சமூகங்களில் பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்க அவர் பேர் கூட நமக்கு தெரியாது. நாளைக்கு நீங்கள் சத்தாலும் அவர் வரமாட்டாங்க, அவர் சத்தம் நீங்கள் போக மாட்டீங்க. ஒரு நாள் எல்லாரும் கூட சேர்ந்து விழா நடத்தணும். வீட்டில் நடக்கிறது மட்டும் இல்லை, இது ரொம்ப முக்கியமான ஒரு தன்மை. அது மறந்ததுனால தான் சின்ன சின்ன சமூகத்தில் வர சின்ன விஷயங்கள் எல்லாமே கோர்ட்டில் போய் தீச்சிக்கிற மாதிரி ஆகுது. கொஞ்சம் பேச்சுவார்த்தை இருந்தாலே எவ்வளவோ பிரச்சனை முடிஞ்சு போயிடும். அங்கே சின்ன பிரச்சனை எல்லாமே பிரமாதமாக வளர்த்துக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, தொடர்பு இல்லை. இந்த தொடர்பு எப்பவுமே சமூகத்தில் இருக்கணும், ஒத்துமை இருக்கணும், ஈடுபாடு இருக்கணுன்றதுக்காக காணும் பொங்கல். இந்த காணும் பொங்கல் எல்லாருமே அக்கம் பக்கமாக இருக்கிறவங்க போய் அட்லீஸ்ட் ஒரு 5 குடும்பத்து கூட போய் தொடர்பு வச்சுக்கணும். நமக்கு தெரியாதவங்க கூட, தெரிஞ்சவங்க கூட மட்டும் இல்லை, நம்ம இதுவரைக்கும் போய் பேசலை அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட போய் ஒரு 5 கூட நீங்கள் தொடர்பு வச்சிங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு ஒத்துமை வந்துடும். அவ்வளோதான் தேவை மனிதனுக்கு. ஒரு சமூகம் நல்லபடியாக வளர்த்தணும்னா நாம் அவர் கூட பேசாமையே நமக்கு 100 முடிவு வந்துடுச்சு அவர் மேலே. அந்த முடிவெல்லாம் தள்ளி வச்சு அந்த ஒரு நாள் போய் சும்மா 4 பேசுனீங்கனாலே ஒரு ஒத்துமை. ஒரு சமூகத்தில் ஒத்துமை இல்லாத சமூகம் எப்போ இருந்தாலும் ஒரு பாம்பு மாதிரி தான், எப்போ வெடிச்சிடுமோ அது.
இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, சொந்தம்னா உங்கள் மாமா சித்தி இவர் மட்டும் இல்லை, நம்ம சுத்தம் இருக்கிறவங்க எல்லாமே சொந்தமாக பண்ணால் தானே நாம் சுத்தமாக இருக்க முடியும். இப்போ நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த காலத்தில் நீங்கள் எங்கே பிறந்தீங்களோ சாகர் வரைக்கும் அதே இடத்துல வாழிருப்பீங்க. இப்போ அப்படி இல்லை, ஸ்கூலுக்கு போகணுன்னா ஊட்டியில் ஹாஸ்டலுக்கு போயிட்டாங்க, காலேஜ் போகணுன்னா எங்கேயோ சென்னையோ பெங்களூரோ போயிட்டாங்க, வேலைக்குன்னா அமெரிக்கா போயிட்டாங்க. இவருக்கு சித்தி மாமா எங்கே பார்த்தாங்க? இவர் சுத்த வீடு சுத்த யார் நாலு பேர் இருக்காங்களோ அவர் தான் அங்கிள் ஆண்டின்னு கூப்பிடுறாங்க இப்போ. அப்படி தானே? இதனால் நான் புதுசாக இருக்கிறவங்க எதுக்கு பார்க்கணும்னு சொன்னேன்னா, இந்த மாதிரி பழைய ஒரு சம்பந்தங்கள் எப்படி நாம் வச்சுருந்தோம் ஒரு கிராமத்தில், அது இப்போ சிட்டியில் வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி வாய்ப்பே இல்லை குழந்தைக்கு. இந்த சுத்து வட்டாரத்தில் யார் இருக்காங்களோ, உங்கள் அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் யார் இருக்காங்களோ அவர் தானே உங்கள் மாமா சித்தி எல்லாமே. இப்போ இதனால அவர் கூட நம்ம நல்லபடியாக தொடர்பு வச்சுக்கலன்னா நமக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. நமக்கு பிடிச்சாலும் நமக்கு பிடிக்கலன்னா அவர் இங்கே தான் இருக்க போகிறாங்க. இந்த அளவுக்கு பொறுமை, இந்த அளவுக்கு ஒரு ஏற்றுக்கிற தன்மை நமக்குள்ளே வரணும். இதனால் ஒரு ஒரு தனி மனிதன் கூட முன்னாடி வந்தால் ஒரு சிரித்து முகம் பார்க்குற மாதிரி யாரே இருக்கட்டும், இவர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னு இல்லை. இன்னொரு மனிதன் பார்த்தா கொஞ்சம் காணும் பொங்கலான இப்படி பண்ணிக்கோங்க. யார் மனிதன் பார்த்தாலே, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் குழந்தையாக இருக்கட்டும் எதே இருக்கட்டும், பார்த்தா சிரித்து ஒரு கும்பிடுற மாதிரி ஒன்று கொண்டு வந்துடுங்க. அதனால் நான் சொன்னது தெரியாதவங்க மட்டும் இல்லை, பிடிக்காதவங்க பார்த்து தேடி போய் எனக்கு காணும் பொங்கல்னால கும்பிடலாம், சிரித்து நல்லா ஆனந்தமாக.